ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது தொடபகுதி குறைக்கிறதுக்குரிய 4 வீக் சேலஞ்சில் நம்ம 3rd week வந்தாச்சு. 2 weeks வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ அப்படின்றது 3rd week எக்ஸசைஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிளான எக்ஸசைஸ்னாலும் சரி, ஹார்டான எக்ஸசைஸ்னாலும் சரி, தொடபகுதி பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்க தாங்க செய்யும். எல்லாரும் பெயின் இருக்குக்கா அப்படின்றீங்க, வலி இருக்க தான் செய்யும். வலி வந்து மெயினா தொடப்பகுதியில் வலி இல்லாம இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்ச் லாஸ் ஆகாட்டினாலும் உங்க ஸ்கின் வந்து டோன் ஆகும், அந்த இடத்துல ஃபேட் லாஸ் ஆயிருக்கும். எடுத்துடுமே 1 இன்ச் 2 இன்ச் அப்படின்றது தொடப்பகுதி டக்குன்னு ஆகாது, நாள் ஆகும். பேக்ல இருக்க ஃபேட்னாலும் சரி, தொடையில இருக்க ஃபேட்னாலும் சரி, பேன் ஆகுறதுக்கு ரொம்ப லேட்டா ஸ்லோவா தான் பேன் ஆகும். சோ நீங்க நம்ம ஸ்லோ ப்ராசஸ் தான் அது. ஸ்லோ ப்ராசஸ்னா நம்ம ஸ்லோவா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஃபேட் பேர்னிங் ஸ்லோவாகும், ஸ்கின் டோன் ஆகுறது ஸ்லோவா பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் விடாம வீக்லி 4 டேஸ் 5 டேஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்துகிட்டே இருக்கணும். குறைஞ்சது 3-4 மாசமா ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். வாங்க 3rd week எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேக் சைடு லங்ஸ் தான். அதுமே சைடா பண்ணணும். நம்ம தொடப்பகுதி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுங்க. கையில ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பேக்ல கொண்டு வந்து 1 பின்னாடி சைடா பண்ணணும். இது இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகுறது நல்லா தெரியும். ஈச் சைடு வந்து 15-15 கவுண்டிங் செய்ய ஆரம்பிங்க, 30 வரைக்கும் பண்ணலாம். செகண்ட் வந்து ஸ்குவாட் தான். ஸ்குவாட்ல வாக் ஸ்குவாட்னு வாங்க. 45 டிகிரி வந்து கால்ல ஒன்னா வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடம் நல்லா வலிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி 45 டிகிரி எடுத்துக்கணும். நம்ம காலில் ஒன்றா வச்சு இதே மெதுவாக நடக்கணும். போது அப்படின்னா பேக் பெயின் வந்து வராது. காலில் 45 டிகிரி வச்சுக்கோங்க. 1 2 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும். 90 டிகிரி வரைக்கும் வரணும். அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வரணும். அப்படியே இந்த கவுண்டிங் வந்து கிடையாது, மேல இருந்து கீழே வர்றது ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி 15 பண்ணலாம். இது பண்ணணுமே கால்ல ஸ்ட்ரைட்டா வச்சு ஹோல்ட் பண்ணி இருந்தேன். உங்க கால் பெருவரல கைவரலோட ஜாயின் பண்ணி செகண்ட் எக்ஸசைஸோட சேர்ந்து 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ஆல்டர்னேட் லெக் டச்சிங் வரும். கையை வச்சு ஆல்டர்னேட்டாக மாற்றி வந்து லெக் வந்து டச் பண்ணுறது. காலில் மறக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 என் காலை மடங்கு மாதிரி தெரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா எனக்கு வராது. ஸோ நீ ஸ்ட்ரெயிட்டா, இதுதான் என்னோட ஸ்ட்ரெயிட்டு.
வந்து நீ ஹக் பண்ற மாதிரி கால் டெஸ்ட் 1 2 கொஞ்சம் மேல டெஸ்ட் போவாங்க கால் இப்படி கேட்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 5th எக்ஸசைஸ் பார் ரோஸ் தான் பண்ண போறோம் 6th எக்ஸசைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனா நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு கால் வச்சுக்குமா முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு கால் ஏ பண்ணணுமோ பண்ணி இந்த கதவி மறைச்சிடணும் இதே மாதிரி சைடு காலங்களை பின்னாடி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெச் பண்ணி மெதுவா கொண்டு வாங்க ஒரு சைடு வந்து மெதுவா இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த செய்யும் ஈச் ஸ்லைடு வந்து 30 ஃபர்ஸ்ட் 50 அப்புறம் 30 மெதுவா இருந்தீங்க லாஸ்ட் எக்ஸசைஸ் எப்பயும் போலதான் ஸ்குவாட் ரன் சொல்லுவேன் அதுதான் கால்களை உங்க ஷோல்டரோட கொஞ்சம் கூட அகட்டிக்கோங்க விரல் மட்டும்தான் கீழே இருக்கணும் அடி பாதை வந்து மேலே தூக்கிக்கணும் இப்படி தூக்கிக்கணும் உங்க எல்போ வந்து பின்னாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நல்லா செகண்ட் பண்ணுங்க லாஸ்ட் எக்ஸசைஸ் கம்பல்சரி இது பண்ணும்போது இன்னர் தொடையும் சரி அவுட்டர் தொடையும் சரி செம டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும் உங்க ஸ்கின் டோனிங் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்டாகவே இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போதுதான் உங்க தொடப்பகுதியோட ஃபேட் குறைஞ்சு நல்ல ஸ்ட்ரக்சர் வரும் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதான் அந்த ஸ்ட்ரெச் மார்க் பார்த்தீங்களா அந்த வெயிட் லாஸ்ல வரும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அந்த இதெல்லாம் இருக்காது நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட வேற ஸ்கின்னும் அப்படியே டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் மூலியமாவே வெயிட் லாஸ் பண்ண பாருங்க டயட் பிளஸ் எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோவிங்கும் கிடைக்கும் அதே நேரத்துல உங்க ஸ்கின் அதாவது பாடியோட ஸ்கின்னும் டைட்டன் ஆகும் ரொம்ப லூஸாலாம் தெரியாது 2 weeks சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டீங்க அதே மாதிரி 3rd week சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிச்சிடலாம் நம்மளால முடிக்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்